Hi friends, welcome to Life from Vevetos channel. என்னோட பேரு சுஜாதா சரவணன். நம்ம சேனல்ல உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தை போட போறோம். தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அனிமியா என்னும் இரத்த சோகை. இந்தியாவில் ஒரு சர்வே பிரகாரம் தெரிஞ்சோ தெரியாமலேயோ 25-30% பீப்புள் இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இரத்த சோகைனா ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனை. இந்த ஹீமோக்ளோபின் நேச்சுரலாக நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்மக்கிட்ட சுற்றி இருக்கிற கீரை வகைகள் நம்ம சாப்பிட்டா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும் சொல்லி சொல்கிறோம். ஆனால் நமக்கு அந்த கிடைக்கக்கூடிய கீரை வந்து கல்டிவேட் பண்ணுறது எப்படி, அது ஆர்கானிக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே நம்ம வாங்கி சமைக்கும்போது பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாதி சத்து வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது. பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம அப்சார்ப்ஷனுக்கு வந்து கெப்பாசிட்டி நம்ம பாடியில் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பேலன்ஸ் ஒரு கொஞ்சமாதாவது அப்சார்ப்ஷன் ஆகும், ஃபுல்லாக வந்து நமக்கு அப்சார்ப்ஷன் ஆகிறது இல்லை. அதனால நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஹீமோக்ளோபின் தான் நம்ம பாடியில் வந்து இருக்கிற ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஆக்சிஜன் மற்றும் சத்துக்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துது. ஸோ பாடியில் சத்துக்கள் அந்த ஆக்சிஜன் லெவல் இருந்தால் மட்டும்தான் அந்த செல்ஸு வந்து நார்மலாக இயங்க முடியும். செல்ஸுனால தான், லட்சக்கணக்கு செல்ஸுனால தான் நம்ம பாடியில் டிஷ்யூஸ் உருவாயிருக்கு. நிறைய டிஷ்யூஸ்னால தான் வந்து பாடியில் வந்து ஆர்கன் உருவாயிருக்குது. ஆர்கன் தான் வந்து சிஸ்டமாக உருவாயிருக்குது. நம்ம பாடியில் 11 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தினால தான் பாடி உருவாயிருக்கு. ஸோ நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து செல்ஸ்னால் உருவாக்கப்பட்டது. அந்த செல்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் மற்றும் சத்துக்கள் எப்படி வந்து சப்ளை பண்ணணுங்கிறது அந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனிமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அனிமியை பற்றி விரிவான வீடியோ இது கிடையாது. அனிமியாவோட தீர்வை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அனிமியாவிலேருந்து மக்களை காப்பாற்றிக்கிறதுக்காக டாக்டர் செல்லகுமாரசாமி அவர் வந்து கொடுத்த ப்ராடக்ட் தான், ப்ராடக்ட் பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். டாக்டர் செல்லகுமாரசாமி பற்றி பேசணும்னா அவர் MBBS, DPMR, FIPM, MD, ஃபிசிக்கல் மெடிசின் ரீஹாபிட்டேஷன் முடித்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அலோபதி டாக்டர். வந்து அவரோட 12 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் 11 வருஷ ரிசர்ச்னாலையும் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் ஆயுர்வேதிக் ப்ரையாரிட்டி மெடிசின் சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் ட்ரம்ஸ்அப். ட்ரம்ஸ்அப்னா தண்டர் இன்சைடு. ட்ரம்ஸ்அப் கேப்சூல் வடிவத்தில் வரக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் ப்ரையாரிட்டி மெடிசின். இந்த ட்ரம்ஸ்அப்பில் 56 வகையான நேச்சுரல் ஹைலி ரெக்கமெண்டட் இன்க்ரீடியன்ஸ் கொண்டு தயாரிக்கப்பட்டது தான் இந்த ட்ரம்ஸ்அப். அதில் 56 இன்க்ரீடியன்ஸில் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மொருங்கியோ ஓலிஃபேரா. அதில் முருங்கையோட இலையும் முருங்கையோட பூவும் மற்றும் முருங்கைக்காய் சேர்த்துருக்காங்க. அஸ்வகந்தாவும் சேர்த்துருக்காங்க. அஸ்வகந்தா வந்து சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி கொடுக்குது, ஹார்மோன் வந்து மெயின்டைன் பண்ணி வைக்குது நம்ம பாடியில். அதிமதுரம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது, ஸ்கின் வந்து க்ளோவாக வைக்குது. இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா பஸ்மாஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் பஸ்மா இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு பஸ்மா எப்படி தயாரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர்களே வந்து மிக கவனமாக கையாளக்கூடியது தான் இந்த பஸ்மம். நம்மளோட இருக்கிற 5 இன்க்ரீடியன்ஸில் வந்து சந்திரபிரபாவதி, சங்கு பஸ்மம், மண்டூர பஸ்மம், பவள பஸ்மம், லோக பஸ்மம் இதில் வந்து முக்கியமாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் ஸ்பெஷலாக ப்ராடக்ட் சேர்த்துருக்காங்க, சிலாஜித். சிலாஜித்துங்கிறது பார்த்திங்கன்னா ஹிமாலய பனிப்பாறையில் கிடைக்கக்கூடிய படிமானத்திலேருந்து எடுக்கிறது தான் சிலாஜித். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 90 கேப்சூல்ஸோடு வர ஒரு பாக்ஸில், வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். 14 இயர்ஸ் இந்த எப்போ யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எனி அதர் பிராண்ட் அனிமியா ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளோட ட்ரம்ஸ்அப்பில் வந்து அந்த கான்ஸ்டிபேஷனுங்கிற ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. நம்ம இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்ச டாக்டர் செல்லாவோட விஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியகரமான வாழ்க்கையை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறது தான் இந்த அவரோட நோக்கம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்தோம், ஒரு 30 கோடி மக்கள் வந்து அனிமியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அனிமியாலேருந்து காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அந்த அனிமியாலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஆரோக்கியகரமான பாரதத்தை உருவாக்குவோம். ட்ரம்ஸ்அப்பை பற்றி டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.